वविनियावे அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் கைது ஒரு அரசியல் பழிவாங்கல் எனவும் ரிஷாட் பதியுதீன் அசாத் சாலி உள்ளிட்டவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும் குறித்த போராட்டம் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி இடம்பெற்றது. குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுலோகாட்டைகளை ஏந்தியிருந்ததுடன் ரிஷாட்டை விடுதலை செய்யுமாறும் கோஷமும் எழுப்பியிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் வவுனியா நகரசபை உறுப்பினர்களான அப்துல் ஃபாரி லரீப் டி கே ராஜலிங்கம் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நாட்டினுடைய அதி உயர் பீட பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவரை கைது செய்வதாக இருந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சபாநாயகருடைய அனுமதியை பெற்று இந்த அரசு அவரை கைது செய்திருக்கப்பட்டிருக்க வேண்டும். இது மாத்திரமல்லாமல் இரவோடு இரவாக நடுநிசையில் இந்த நோன்பு காலத்தில் இவ்வாறான செயற்பாடு செய்ததை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு இந்த அரசாங்கத்தில் அதிகமாக இதற்கு முன்பு இருந்த அரசாங்கத்திலும் சரி தற்போதைய அரசாங்கத்திலும் சரி ஜனாதிபதி ஆணைக்குழுவிலும் சரி இந்த அமைச்சரோ அவருடைய சகோதரரோ எந்த சந்தர்ப்பத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டு அதற்கான பதிலளிக்காத எந்த இதுவும் செய்யவில்லை. அதுவும் வன்னி மாவட்டத்துடைய முன்னாள் அமைச்சராக இருந்த ரிஷாட் பதியுதீனை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் கடந்த அரசாங்கத்திலே ஒரு பழம்பெருந்திய அமைச்சராக இருந்தும் அவரை இந்த அரசாங்கம் தங்களோடு வரவில்லை என்பதற்காக பழிவாங்குவதற்காக தீர்ப்பதற்காக கடந்த 3 மாதத்திற்கு முன்பதாகவும் அவரை கைது செய்து அதுக்கு பிற்பாடு அவரை எந்தவிதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை என்று விடுதலை செய்தார்கள். இருந்த போதிலும் இரவு நள்ளிரவிலே 1 மணி அளவிலே 1:30 மணி அளவிலே அவருடைய வீடு புகுந்து மிளச்சித்தனமாக ஒரு பாதாள கோஷ்டியுடைய தலைவரை கைது செய்வது போன்று இவ்வாறான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. எனவே நிச்சயமாக ஜனநாயகத்தை விரும்புகின்ற இவர்கள் இதை ஜனநாயக ரீதியாக செயல்படுத்த வேண்டும். உண்மையிலே அவர் குற்றவாளியாக இருந்தால் அது நீதிமன்றத்து ஊடாக அந்த பிரச்சனைகளை நீங்கள் பாருங்கள். அவர் நிரபராதியாக இருந்தால் அவர் உண்மையிலே விடுதலை செய்யப்படுவார். எனவே இருக்கின்ற அரசாங்கம் நிச்சயமாக அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஒரு சிறுபான்மையுடைய கட்சியுடைய தலைவராக இருக்கின்றார். அதே போன்று இந்த அரசாங்கத்துக்கும் இங்கே இருக்கின்ற இலங்கை மக்களுக்கும் வெளிநாடுகளிலிருந்து பல கோடி ரூபாய்களை நிதிகளை ஒதுக்கி அவரால் இயன்ற உதவிகளை செய்திருக்கின்றார். அவ்வாறு ஒருவருக்கு இவ்வாறான நிலைமை ஏற்படுமாக இருந்தால் எங்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே நிச்சயமாக அவருடைய விடுதலையை செய்ய வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த கைதானது அநீதியாக நாங்கள் பார்க்கின்றோம். ஜனாதிபதி ஆணைக்குழு, பாராளுமன்ற தெரிவுக்குழு, பல்வேறு விசாரணைகள், சிஐடி விசாரணை போன்ற விசாரணைகள் எல்லோரும் இவரிடம் எந்த குற்றமும் இல்லை என்று விடுதலை செய்து அவரையும் அவருடைய சகோதரரையும் இந்த புனித ரமலான் மாதத்திலே நள்ளிரவிலே கைது செய்திருக்கிறார்கள். எனவே எங்களுக்கும் உரிமைகள், எங்களுக்கும் சலுகைகள், எங்களுக்கும் அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்த அதிகாரங்கள் ஊடாக எங்களை நீங்கள் நேசிக்க வேண்டும், எங்களுடைய தலைவரை விடுதலை செய்ய வேண்டும். அதனால் எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை